கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் உள்ள மீன் சந்தையை தற்காலிக காய்கறி சந்தையாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்றாவது நாளாக மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். மீனவர்களின் போராட்டத்தின் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன, பதிவு பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு சந்தை மார்த்தாண்டம் சந்தை. இந்த சந்தையை பொறுத்த அளவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கும் மக்கள் மட்டுமின்றி கேரளாவிலிருந்தும் பெரும்பாலான மக்கள் இங்கு வந்து மீன் காய்கறி போன்ற பொருட்கள் வாங்கி செல்வது என்பது வழக்கம். இந்த நிலையில் இந்த பழமையான காய்கறி சந்தையை நவீனப்படுத்தும் விதமாக தமிழக அரசு தற்பொழுது 15 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அண்மையில் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் என்பது துவங்கியிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த காய்கறி சந்தையை ஏற்கனவே இங்கு செயல்பட்டு வந்த மொத்த மீன் வியாபாரம் செய்யும் பகுதியில் மாற்றுவதற்கான ஒரு முயற்சி அரசு என்பது எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சந்தை காய்கறி சந்தையை மொத்த வியாபாரம் செய்யும் மீன் வியாபாரம் செய்யும் பகுதியில் மாற்றப்பட்டால் அங்கு பணிகள் துவங்கும் என அவர்களை காய்கறி சந்தையை இந்த மொத்த வியாபாரம் செய்யும் பகுதியில் மாற்ற வேண்டும் என குளித்துறை நகராட்சி ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உத்தரவை அனுமதிக்கப்பட்டால் இங்கிருக்கும் 5000 மேற்பட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி மீனவர்கள் இந்த தினம் 3வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம் செய்துதான் அதே போன்று சாலையோரம் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் 3வது நாளாக இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த மொத்த வியாபாரிகளுக்கு ஆதரவாக சின்னரை வியாபாரம் செய்யும் அந்த மீன் வியாபாரம் செய்யும் மீன் வியாபாரிகளும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மார்த்தாண்டம் சந்தையை பொறுத்த அளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வந்து மீன் வாங்கி செல்லும் இந்த சந்தை இன்றைய தினம் மூடப்பட்டிருப்பதால் மக்கள் இந்த பகுதியில் மீன் வாங்க முடியாமல் செல்லும் ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். இதே போன்று இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர நகராட்சி நிர்வாகமும் சரிதான், அதே போன்று மாவட்ட ஆட்சியாளரும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி வருகின்றனர். இருப்பினும் ஒரு உடன்பாடு ஏற்படாத நிலையில் இந்த போராட்டம் 3வது நாளாக நீடித்து வருகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் உடனே அனுமதிக்க வேண்டும், ஏற்கனவே இங்கு மொத்த வியாபாரம் நடந்தது போன்று மீண்டும் இந்த பகுதியில் அனுமதிக்க வேண்டும். இந்த பகுதி அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றால் மாற்று இடத்தை மாவட்ட நிர்வாகம் உடனே தேர்வு செய்து அங்கு அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கினார். ஆனால் அரசு தரப்பில் இவர்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த போராட்டத்தை தீவிரமாக நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த நிலையில் நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்குமார்.